அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆடி மாதம் 17 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தேதி உத்திராட நட்சத்திரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமடைகிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆடியும் ஆவணியும் கலந்த மாதம். அடைமழை காலம் தொடங்கிவிடும். சூரியன் கடக ராசியில் பாதி நாட்களும் சிம்ம ராசியில் பாதி நாட்களும் பயணம் செய்வார். ஆகஸ்ட் மாதத்தில் முக்கிய விசேஷ நாட்கள்: ஆகஸ்ட் 3 வெள்ளிக்கிழமை ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 5 ஞாயிற்றுக்கிழமை ஆடி கார்த்திகை, ஆகஸ்ட் 11 சனிக்கிழமை ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 13 திங்கட்கிழமை ஆடி பூரம், ஆகஸ்ட் 14 செவ்வாய் நாக சதுர்த்தி, ஆகஸ்ட் 15 புதன்கிழமை கருட பஞ்சமி, ஆகஸ்ட் 26 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி அவிட்டம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆகஸ்ட் 18 கடகராசியில் சுக்கிரன் வக்ரமடைகிறார், சிம்ம ராசிக்கு சூரியன் செல்கிறார், ஆகஸ்ட் 19 செவ்வாய் கன்னிக்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தில் உடன் பிறந்தவர்களுடன் தவறான புரிதல்கள் மற்றும் விரிசல்கள் ஏற்படலாம். சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதத்தில் பழைய சொத்துக்களை அப்புறப்படுத்தலாம். பிள்ளைகள் முன்னேற்றம் அடைவார்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். காதல் மற்றும் குடும்ப உறவு பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் மனைவி மற்றும் துணையுடன் உறவில் பின்னடைவுகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் அன்பையும் பிணைப்பையும் வெளிப்படுத்த நீங்கள் சிரமப்படக்கூடும். குடும்பத்தில் ஈகோ மோதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் மற்றும் பிற நபர்களுடன் வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் இருக்கலாம். நிதி நிலையை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் சுய மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். சரியான நிதி திட்டமிடல் மூலம் செலவினங்களை கட்டுப்படுத்த முடியும். மறைவான ஆதாரங்கள் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கும் பேராசையால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆயினும் கூட கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதி வரவு தொடர்பாக அதிர்ஷ்டமும் கூடி வரும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் தொழில் சற்று சிறப்பாக இருக்கும். சொந்த தொழிலில் தலைமைத்துவ திறன்களை வெளிப்படுத்தலாம். பணியிடத்தில் உள்ள பழைய கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் தீர்க்கப்படும். பணியிடத்தில் பெண் பணியாளர்கள் மூலம் லாபம் கிடைக்கும். தொழிலில் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்கள். கடகராசிகளை பொறுத்தவரையில் தொழிலில் புதிய முயற்சி கைகூடும். தொழிலை பொறுத்தவரையில் உங்களால் மேற்கொள்ளப்படும் வியாபாரத்தின் புதிய முயற்சிகளில் நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம். வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் சிக்கல்கள் இருக்கலாம். பல்வேறு பிரிவுகளில் முதலீடுகளின் போர்ட்ஃபோலியோவை மேலாண்மை குறித்து குழப்பங்கள் இருக்கலாம். இந்த காலகட்டத்தின் முதலீட்டின் மீதான வருவாயை பற்றிய கவலையும் இருக்கலாம். தொழிலை நிர்வகிப்பதில் நீங்கள் அதிகாரம் மிக்கவராக இருக்கலாம். வியாபாரத்தில் ஒட்டுமொத்த வரவு சிறப்பாக இருக்கும் என்று கருதப்படும். தொழில் வல்லுநர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் கலவையான காலம் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் தொழில்முறை விஷயங்கள் தொடர்பு வலுவாகவும் உறுதியானதாகவும் இருக்கும். நீங்கள் வணிக கூட்டாளர்களுடன் அசாதாரண உறவை கொண்டிருக்கலாம். இந்த மாதத்தில் பணவரவு நன்றாக இருக்கும். இக்காலகட்டத்தில் தொழிலில் எதிரிகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் நீங்கள் இதற்கு முன்பு அனுபவித்த உடல் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல்நிலை ஓரளவு சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் குறித்த செலவுகள் ஏற்படலாம். மாணவர்களை பொறுத்தவரை
வரையில் இந்த மாதம் கல்வி விஷயங்களில் நல்ல காலம் இருக்கலாம். தகவல் தொடர்பும் மேம்படும். இந்த காலகட்டத்தில் கற்றலில் சாதகமான முன்னேற்றம் ஏற்படலாம். குறுகிய காலகட்டத்திற்கு மனப்பாடம் செய்யும் திறன் மற்றும் தர்க்க ரீதியான பகுத்தறிவு ஆகியவற்றில் பின்னடைவுகள் காணப்படலாம். வெளிநாட்டில் கல்வி வாய்ப்புகள் இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4வது பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை சாதுரியமாக பேசி வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மையாக இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையையும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீர்கள். ஏற்றுமதி சம்பந்தமான துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். எடுத்த வேலையை எப்படியாவது செய்து முடிப்பீர்கள். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன் தரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும். உறவினர் நண்பர்களிடம் நற்பெயர் எடுப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள். லாபம் பெருகும். மேலிடத்தின் கனிவான பார்வை கிடைக்க பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டு. சோதனைகள் வெற்றியாக மாறும். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும். உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும். பெண்களுக்கு உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். ஆன்மீக நாட்டம் உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம். பண வரவு நன்றாக இருக்கும். இழுபறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும். தேவையற்ற கவலைகள் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். கடன் பிரச்சனை தீரும். ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பாதையில் நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடர்வீர்கள். சிலர் புதிய வீட்டிற்கு குடிபுகுவார்கள். கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீர்கள். வழக்குகளில் நல்ல தீர்ப்பு வரும். பெண்களுக்கு மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டி வரலாம். அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியாக முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். நட்பு வட்டாரத்தில் குதூகலம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் துணிச்சலாக எதையும் செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுடன் இருந்த பகை நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். பணவரத்து கூடும். அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்படையும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும். உத்தியோகத்தில் மரியாதை கூடும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். கலைத்துறையினருக்கு தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சிற்சில வாக்குவாதங்கள் இருக்கும். எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் இராது. அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம். பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புகள் உண்டு. அரசியல் துறையினருக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். நண்பர்களுடன் மனத்தாங்கல் வரும். யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். பெண்களுக்கு கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும்.
இருக்கும், வரவேண்டிய பணம் வந்து சேரும், கஷ்டங்கள் குறையும், மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக அமையும், எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.